இப்போ சமீபத்தில் எல்லோரும் தெரியுங்க, இணையதளத்தில் அதுவும் ட்விட்டரில் ரசிகர்கள் சண்டை தாங்க முடியல. நான் நீன்னு போட்டி போட்டுக்குன்னு அடுத்த சூப்பர் ஸ்டார் யார், எங்கள் படம் இவ்வளோ ஓடிச்சு, ஓடாத பொறுத்த ஓடலான்றது என்னென்னமோ கங்கணம் கட்டின்னு தெரிஞ்சு நிற்கிறாங்க நிறையா பேர். அதில் நிறையா உங்களுக்கு தெரியும், ஒரு சில நடிகர்லாம் விட ரசிகர்லாம், நாங்கள் தான் சூப்பர் ஸ்டார், அது ஃபெயிலியர் படம் கொடுத்தாலும் அட்டா ஃப்ளாப் ஆன நடிகரோட ரசிகர்களும் நாங்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், நாங்கள் தான் சூப்பர் ஸ்டார்னு சண்டை போட்டுன்னு திரிஞ்சிருந்தாங்க. என்ன பண்ணுறதுங்க, படம் எடுத்தவங்களுக்கு தான் தெரியும், தயாரிப்பாளருக்கு தான் தெரியும் யார் சூப்பர் ஸ்டார்னு, கண்டினியூவாக வெற்றி படம் கொடுத்தது யாருன்றது அவங்களுக்கு தெரியும். அப்படின்ற பட்சத்தில் சன் பிக்சர்ஸ் நேற்று ஒரு ட்வீட் ஒன்று போட்டு அவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போட்டு, யார் யாருடைய படத்தை பார்த்தீங்கன்னா தலைவரோட படம் ரஜினி படத்தை போட்டு, இவர் தான் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார், மற்றவங்களாம் கிடையாது. ஏன்னா நீங்கள்லாம் வந்து வாயில் உடச்சுட்டு, அதாவது வந்து அதாவது ஓடாத பார்த்து ஓடிச்சின்னு பொய் ட்ராக்கர்ஸை வச்சு நம்ப வைக்கிறாள். ஆனால் என்றைக்குமே தன்னுடைய உழைப்பினால் அதிக யார் தயாரிப்பாளரை நஷ்டமாக்காத ஒரே ஒரு ஆள் யாருன்னா, அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் தான்ன்றதை திடீர்னு ட்வீட் போட்டு, ஏன்னா இந்த இணையதளத்தில் வர சண்டையை பார்த்துட்டு நீங்களாம் இல்லைடா என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான்னு திடீர்னு நேற்று ட்வீட் போட்டு அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு ரஜினி அவர்களுடைய ஸ்டில்ல போட்டு அவர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க அவரை பெருமைப்படுத்துகிற விதமாக. இதிலேருந்து நாச்சா சில லுச்சா பசங்க புரிஞ்சிக்கணும், என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான்ன்றதை, திருந்தலைன்னா அவ்வளோதான்.